ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரத்தின் 75 வருடம் பற்றிய என்னுடைய பேச்சு, என்னுடைய மனநிலை அப்போது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. 2047 மனதில் வைத்து பேசினேன். அதிலே நான் ஒன்றை வலியுறுத்தினேன். 5 இலக்குகள் குறித்து விவாதித்தேன். அந்த 5 இலக்குகள் குறித்து நமது வகுப்பறையில் விவாதிக்க முடியுமா? அசம்பிளி நடக்கும்போது பேசலாமா? ஒரு திங்களன்று மாணவர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் முதல் இலக்கு குறித்தும், செவ்வாயன்று 2வது இலக்கு, புதனன்று 3ம் இலக்கு குறித்தும், வெள்ளியன்று 5ம் இலக்கு குறித்தும், அடுத்த வாரம் மீண்டும் முதல் இலக்கு பற்றி பேச வேண்டும். அதாவது வருடம் முழுவதும் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 5 இலக்குகளும் நம் இலக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவ்வாறு செய்ய முடிந்தால் அது பாராட்டக்கூடியதுதான். எல்லோரும் கூறுகிறார்கள், ஆம் அண்ணா, இந்த 5 சபதங்களும் நாம் முன்னேறி செல்லும் வழியாகத்தான் உள்ளன என்று. அப்படியானால் நான் சொன்ன இந்த 5 சபதங்களும் நம்முடைய குழந்தைகளை எப்படி சென்றடையும் சொல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? அவர்களை இணைக்கும் வேலையை எப்படி செய்வது? 2வதாக, இந்தியாவில் உள்ள பள்ளிக் குழந்தைகள் ஒருவருமே, எல்லா குழந்தைகளுமே 2047 என்ற குணவை மனதில் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. 2047 உன் வயசு என்னன்னு சொல்லு தம்பி என்று அவனை கேட்க வேண்டும். கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு இத்தனை வருஷம் இருக்கிறது, இத்தனை வருடங்களில் உங்களுக்காக என்ன செய்வீர்கள், அதோடு இந்த நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். அவர்களிடம் கேளுங்கள், 2047 முன் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் என்று கணக்கிட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். உடனடியாக ஒரு முழுமையான விழிப்புணர்வு தயாராகிவிடும். ஆம், இன்று 1 மணி நேரம் கடந்துவிட்டது, எனது 2047 நெருங்கிவிட்டது. 2 மணி நேரம் கடந்துவிட்டது, 2047 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 2047 இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை குழந்தைகளின் மனம் என்னும் கோவிலிலே உருவாக்கினால் ஒரு புதிய ஆற்றலுடன், புதிய வைராக்கியத்துடன் அவர்கள் நாட்டுடன் நிற்பார்கள். நம் உலகிலே முன்னேற்றம் என்பது பெரிய கனவுகளைக் கண்டு, பெரிய முடிவுகளை எடுத்து, அதோடு தொலைதூர சிந்தனையிலே வாழ்க்கையை தீர்மானிக்க தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அது சொந்தமானது. நம்முடைய இந்தியாவிலே 1947 முன் ஒரு வகையில் தாண்டி யாத்திரை 1930, அதோடு 12 ஆண்டுகள் 1942 ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி, அந்த 12 வருடங்கள் அப்போது இந்தியா முழுக்க பெரும் புரட்சி ஏற்பட்டது. சுதந்திரம் என்பது மட்டுமே மந்திரம் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு வேலையிலும் சுதந்திரம், விடுதலை, அந்த உணர்வு உருவாகிவிட்டது. அதே மனநிலையோடு சுயராஜ்யம், நாட்டினுடைய பெருமை, இது எனது நாடு என்ற உணர்வினை உருவாக்க வேண்டிய நேரம் இது. எனது நம்பிக்கையானது நம்முடைய ஆசிரிய உறவுகளின் மீதும் நம்முடைய கல்வியின் மீதும் உள்ளது. நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டால் நான் உறுதியாக நம்புகிறேன், அந்த கனவுகளை நம்மால் நிஜமாக்க முடியும். நண்பர்களே, தற்போது பல ஆசிரியர்களுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளை பேசுகிறார்கள். வெவ்வேறு நபர்கள் இங்கு உள்ளீர்கள். மொழிகள் வேறு, மாநிலங்கள் வேறு, பிரச்சனைகள் வேறு. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் நடுவிலே இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே பொதுவானது என்பது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் உங்களுடைய உழைப்பு, மாணவர்களுக்கான உங்களுடைய அர்ப்பணிப்பு. இந்த ஒற்றுமைதான் உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்களே பார்த்திருக்க வேண்டும், சாதனை புரிந்த ஒரு ஆசிரியர் எந்த குழந்தைக்கும் இதை சொல்லவே மாட்டார், இதை பார், இது உன்னுடைய இடம் அல்ல என்று சொல்ல மாட்டார். ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் அது பாசிட்டிவிட்டி, நேர்மறை எண்ணங்கள். எத்தனை பிள்ளைகள் படிப்பதிலும் எழுதுவதிலும் சாதித்தாலும் சரி, அட படிப்பா, அவன் அதை பண்ணியிருக்கான், உன்னால் அது முடியும்னு சொல்வாங்க. இதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் அது ஒவ்வொரு ஆசிரியரின் குணம். எப்பொழுதுமே
அவர் நேர்மறையாக மட்டுமே பேசுவார். எப்போதுமே எதிர்மறையான கருத்துக்களை கூறி யாரையும் ஏமாற்றுவது என்பது அவருடைய இயல்பு அல்ல. மேலும் ஒருவருடைய வாழ்விலே ஒளியினை ஏற்றுவதற்காக ஆசிரியர்களான அவர்கள் பணியினை செய்கிறார்கள். அவர்கள் கனவுகளை விதைக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் கனவுகளை விதைத்து அவற்றை மன உறுதியுடன் நிறைவேற்ற பயிற்சிகளை வழங்குகிறார்கள். இந்த கனவு நிறைவேறும் என்று நினைத்து ஒரு முடிவெடுத்தால் அதை எடுங்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள், எந்த குழந்தை கனவுகளை சங்கல்பமாக மாற்றிக் காட்டுகிறதோ ஆசிரியர் காட்டிய பாதையில் அக்குழந்தை தொடர்ந்து பயணித்து கனவை நிறைவேற்றிக் காட்டும். கனவு காண்பதிலிருந்து கனவை நனவாக்கும் வரையிலான முழு பயணமும் ஒரே ஒளியின் உதவியுடன் தான் நடக்கிறது. சவால்களுக்கும் இருளுக்கும் நடுவே அவர்களுக்கு யார் வழிகாட்டினார்களோ, கனவை விதைத்தார்களோ, வாழ்வில் விளக்கேற்றினார்களோ, அந்த ஆசிரியர் தந்த ஒளியுடன் அந்த பயணம் இருக்கும். நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை வெளியானது. அதை அவ்வளவு பாராட்டுகின்றார்கள், அவ்வளவு பாராட்டுகிறார்கள். ஏன் பாராட்டுகிறார்கள்? அதில் எந்த குறையும் இருக்காது என்று என்னால் கூற முடியாது. ஏன், யாராலும் கூற முடியாது. ஆனால் மக்கள் மனதில் என்ன இருந்தது? இது ஏதோ ஒரு வழியை காட்டுகிறது என்று நினைத்தார்கள். சிலர் சரியான திசையில் செல்கிறார்கள். வாருங்கள், அதே பாதையில் நாமும் செல்வோம். நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களில் எவ்வளவு ஆழ்ந்துவிட்டோம் என்றால், நமது தேசிய கல்விக் கொள்கையை ஒரு முறை படிப்பதாலோ அதை கேட்பதாலோ அது நடந்து விடாது என்ற அளவுக்கு. ஒருமுறை மகாத்மா காந்தி அவர்களிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் மனதிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று. பகவத்கீதையிலிருந்து நிறைய பதில்கள் கிடைக்கிறது என்றார் அவர். அதாவது அவர்கள் மீண்டும் மீண்டும் படிக்கிறார்கள், அதன் அர்த்தங்களை மீண்டும் மீண்டும் மாற்றுகிறார்கள், மீண்டும் மீண்டும் புதிய அர்த்தங்கள் காணப்படுகின்றன, மீண்டும் மீண்டும் ஒரு புதிய வெளிச்சம் உங்கள் முன் உருவாகின்றது. இந்த தேசிய கல்விக் கொள்கையும் எதுவரை கல்வியாளர்கள் தங்களின் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு இதில் உள்ளதா? 10 முறை படித்து, 12 முறை படித்து, 15 முறை படித்து இதில் என்ன தீர்வு இருக்கிறது? அதை நாம் இந்த ரூபத்தில் காண வேண்டும். சுற்றறிக்கை வந்தவுடன் பார்ப்போம், அதை பார்க்க மட்டும் செய்தால் ஒன்றும் நடக்காது. அதை நம் சிந்தனையிலே, நம் மனதிலே வைக்க வேண்டும், ஆழ் மனதுக்குள்ளே பொருத்த வேண்டும். இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் நான் உறுதியுடன் கூறுகிறேன், தேசிய கல்விக் கொள்கையினை உருவாக்குவதிலே நாட்டினுடைய ஆசிரியர்களுக்கும் பெரும் பங்கு உள்ளது. இதனை உருவாக்குவதற்காக லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பங்களித்துள்ளனர். நாட்டில் முதன்முறையாக இவ்வளவு பெரிய புரட்சி நடந்துள்ளது.